நான் வைத்திருக்கக்கூடிய இசைக்கருவி என்பது தேவலயனம், அதாவது தேவலயனம் என்றக்கூடிய இசைக்கருவி. இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த சேகண்டி மணி என்று சொல்வார்கள், சேகண்டி என்ற மணி. இந்த இரண்டு இசைக்கருவிகளும் சேர்ந்து இசைக்கின்ற பொழுது அந்த ஏற்ற இசைகளோடு அந்த கிராமத்து தேவதைகளை வரவழைப்பது, பெரும்பாலும் அந்த மாயக்கண்ணன் பெருமாள் அரவாதாரக்கூடிய எல்லா தெய்வங்களை வரக்கூடிய அந்த இசைக்கருவிகளை பாடக்கூடிய பசனை பாடல்கள், கிராமிய பாடல்களுக்கெல்லாம் இதை பழங்காலத்திலே என் தாத்தா முதலியார்களும் வாசித்தார்கள். அதையும் நான் வாசித்து கிராமம் கிராமம் தொண்டு போய் சென்றிருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் வழியாக ஃபோர் சேனல் தமிழ் அவர்கள் எனக்கு வாய்ப்பு அளித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது தங்கள் மத்தியில் ஒரு பாடல். ராமர் ராவணன் சீதையை சிறைமிட்டு சென்று கொள்ள பொழுது அப்போது இந்த பாடல் பாடப்படும். அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா, அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா. பரண சாலையில சீதைய காணோமே, பரண சாலையில சீதைய காணோமே, அடடா அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா. சீதை பிறப்பாளன்று இளங்கை அழியும் என்று, சீதை பிறப்பாளன்று இளங்கை அழியும் என்று சிந்தையிலே என்ன லாகுமா, அட ராவணா சிந்தையிலே என்ன லாகுமா. மண்டோதரி என்னும் கொண்ட மனவிருக்க, மண்டோதரி என்னும் கொண்ட மனவிருக்க, வக்கணம் உனக்கு என்னடா, அட ராவணா வக்கணம் உனக்கு என்னடா, அடடா அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா. வண்ணான் ஒரு வார்த்தை சொன்னதற்காகவே, வண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதற்காகவே மனத்துக்கு அனுப்பலாமா, அட ராவணா மனக்கு அனுப்பலாமா, அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா. ஜனதளம் இருக்க சின்ன குடிப்பட்டு இருக்க, ஜனதளம் இருக்க சின்ன குடிப்பட்டு இருக்க, சிங்கார தோப்பு வேணுமா, அட ராவணா சிங்கார தோப்பு வேணுமா. மேகத்துக்குள் இருந்து இந்தி ரசித்தனும், மேகத்துக்குள் இருந்து இந்தி ரசித்தனும், பானம் தொடுக்கலையா அட ராவணா படையுணருங்களையா, பானம் தொடுக்கலையா அட ராவணா படையுணடுங்களையா, அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா. பத்து தலையுள்ள ராவணன் வந்தானாம், பத்து தலையுள்ள ராவணன் வந்தான், சீரையை திரைமிட்டு திலங்கைக்கு சென்றானாம், அடடால் அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா, அடடா என்ன செய்வேண்டா. வாளுள்ள ஒரு குரங்கு வாளில உன்னை சுத்தி, வாளுள்ள ஒரு குரங்கு வாளில உன்னை சுத்தி, வைத்து விளையாடவில்லையா அட ராவணா வைத்து விளையாடவில்லையா, அடடா என்ன செய்வேண்டா தம்பி லட்சுமணா.